ஆதரவாளர்களுக்கு மட்டுமே அதிமுக அரசு டெண்டர்கள் வழங்கியது. முதல்வர் அமைச்சர்கள் மீது திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெண்டர் விடுவதில் ஊழல் நடந்ததாக ஸ்டாலின் கூறுவது பொய் பிரச்சாரம். நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என முதலமைச்சர் பழனிசாமி சவால். திமுக அதிமுகவினர் ஏழு தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்துள்ளதாக கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தமிழகம் கடலில் சிக்கியதற்கும் இவர்களே காரணம் என விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். அரசு நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதாவின் ஆட்சியை விட எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் ஊழல்கள் அதிக அளவு நடைபெற்றதாகவும், ஆட்சி முடிவு பெறும் தருணத்தில் கூட அமைச்சர்கள் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தங்களின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே அதிமுக அரசு டெண்டர்கள் வழங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதாவிற்கு சென்று விடுவார்கள், ஆகையால் மக்கள் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சம்பத்குமாரை ஆதரித்து மலப்பூர் பேருந்து நிலையத்தில் முதல்வர் பழனிசாமி வாக்கு சேகரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதல்வர், தான் ஒப்பந்தம் கொடுத்ததாக ஸ்டாலின் சொல்லும் அதே நிறுவனத்தில்தான் திமுகவினர் எட்டு ஒப்பந்தங்களை வழங்கியதாகவும், கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஊழல் உருவானது என்றும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு திறமை உழைப்பு இரண்டுமே கிடையாது என்றும் விமர்சித்தார். மேலும் ஸ்டாலின் இதே இடத்திற்கு வந்து என்னிடம் கேள்விகள் கேட்கட்டும், விவாதிக்கட்டும், மக்களே நீதிபதியாக இருந்து முடிவு சொல்லட்டும் எனவும் குறிப்பிட்டார். திருச்சியில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நவீன குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசினார். திருவெரும்பூர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் எம் முருகானந்தத்தை ஆதரித்து திருச்சி மேல கல்கண்டார் கோட்டை மற்றும் திருவெரும்பூர் ஆகிய பகுதிகளில் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கழகங்களின் 50 ஆண்டுகால ஆட்சியில் ஆட்சியாளர்கள் மாறி மாறி தமது ஏழு தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டார்கள் என்றும், அரசின் கஜானா பணத்தை பையில் எடுத்து வைத்துக் கொண்டதால் தமிழ்நாடு கடனில் சிக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். விலைவாசி உயர்வை மட்டும் கட்டுக்குள் வைத்திருந்தால் இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் என்று கூறிய அவர், 5 ஆண்டுகளை எங்களிடம் ஆட்சியை கொடுத்தால் ஏழ்மையை இல்லாமல் ஆக்குவோம் என்றார். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் என்ற 3 தொழில்களை தாண்டி பல தொழில்கள் இருக்கிறது என்பதை இளைஞர்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்றும், அவர்களின் கல்வியோடு திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஏதுவாக வேலைவாய்ப்புகள் பயிற்சிகள் அளிக்க வேண்டும் என்றும் கமல்ஹாசன் கூறினார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் அலுவலர்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த தகவலை தெரிவித்த அத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தஞ்சையில் கொரோனா பாதிப்பு வரும் நாட்களில் வெகுவாக குறையும் என்றார். மேலும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரிசோதனை அதிகப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். நடுக்கடலில் கத்தி முனையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக நாகை மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இரு படகுகளில் வந்த 15 இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து மீன்களை பறித்துச் சென்றதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கூர்மையான தூண்டில் கம்பிகளை உடலில் மாட்டி சித்திரவதை செய்து கடலில் தள்ளிவிட்டு 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இதையடுத்து அந்த வழியாக சென்ற மற்ற மீனவர்கள் கடலில் தத்தளித்தவர்களை மீட்டு கரை சேர்த்தனர். கொள்ளையர்கள் தாக்குதலில் காயமடைந்த 6 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பழனி பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு 5 லட்சம் இலவச முகக்கவசங்கள் வழங்கப்படும் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த மாதம் 27ஆம் தேதி திருக்கல்யாணமும் 28ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டமும் நடைபெறுகிறது. பங்குனி உத்திர நாளில் 25,000 பக்தர்களை மட்டுமே சாமி தரிசனத்திற்கு கோவிலுக்குள் அனுமதிக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ள நிலையில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பக்தர்களுக்கு இலவச முகக்கவசங்கள் கிருமி நாசினி வழங்கவும் ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பாலாஜியை ஆதரித்து பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார். அப்போது பேசுகையில் அதிமுகவை வைத்து சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வென்றுவிடலாம் என பாரதிய ஜனதா நினைப்பதாகவும் தமிழக தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து நின்றால் ஊராட்சி மன்ற பதவியை கூட வெல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் மற்றும் கருப்பூர் வட்டார கிராமங்களில் நாட்டுப்பனை யாழ்ப்பாணம் பனை என பல்வேறு ரக பனைமரங்கள் உள்ளது. தாரமங்கலம் உள்ளிட்ட வட்டார கிராமங்களில் பனை மரங்களில் இருந்து பதநீர், பனை வெள்ளம், பனை ஓலையிலான பொருட்கள், பதநீர் இறக்குதல், கருப்பட்டி தயாரித்தல் போன்ற பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இந்த பகுதியில் தாரமங்கலத்தை மையமாக கொண்டு பனைப்பொருள் பயிற்சி மையம் அமைத்து தர வேண்டுமென்று பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று பனை தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தோ நோபல் சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 15ஆம் தேதி முதல் 4 நாட்கள் நேபாளில் நடைபெற்றது. சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக தமிழகம் பழனியைச் சேர்ந்த மதன்குரு, ராகுல் தினேஷ் ஆகிய 3 மாணவர்கள் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த மூவருக்கும் பழனி பேருந்து நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறையில் வனத்துறையின் சார்பில் ஆமைக்குஞ்சு பொறிப்பகம் உள்ளது. இந்த நிலையில் கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறையில் 50 நாட்களுக்கு பிறகு மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட ஆமை முட்டைகளில் இருந்து வெளிவந்த 250 ஆமை குஞ்சுகளை கோடியக்கரை வனத்துறையினர் கடலில் விட்டனர். பெட்ரோல் டீசல் மீதான மத்திய அரசின் வரி வசூல் கடந்த 6 ஆண்டுகளில் 300% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். அதில் பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு மீதான வரி வசூல் மூலம் மத்திய அரசுக்கு கடந்த 2014-15ஆம் ஆண்டு நிதியாண்டில் 74,158 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இதுவே 2020-21ஆம் நிதியாண்டின் முதல் 10 மாதங்களில் இவற்றின் மூலம் 2,95,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் 1 லிட்டர் பெட்ரோல் மீது 3.56 ரூபாய் இருந்த கலால் வரி தற்போது 32.90 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதேபோல 1 லிட்டர் டீசல் மீது 3.56 ரூபாய் இருந்த கலால் வரி தற்போது 31.80 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பட்டி, ஆர்காட்டூர் மற்றும் அம்மன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் சரோஜா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் கணேஷை ஆதரித்து உதகை காபி ஹவுஸ் பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மாற்று அணி பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவின் மற்றொரு அணி என்றும்
திமுகவை வீழ்த்தவே அந்த அணி உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஏ எம் முனிரத்தினம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் மண்டல செயலாளர் மாணிக்கராஜா என்பவர் ஒரே இடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்போது அமைச்சரின் கார் அருகே பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் திட்டமிட்ட ஒன்றுதான் என புகார் அளித்துள்ள அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில் டெல்லி திகார் சிறையிலிருந்து வெளியே வர செய்த உதவியை எல்லாம் மறந்துவிட்டு தினகரன் செயல்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் சார்பில் 485 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தற்போது மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 324 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 126 பேர் வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். கூடலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பொன் ஜெயசீலன் மேல்கூடலூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பேண்டு வாத்தியம் இசைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொண்டர்கள் மற்றும் பெண்கள் உற்சாக நடனமாடி அவரை வரவேற்றனர். ஒரு கட்டத்தில் வேட்பாளர் பொன் ஜெயசீலனும் அவர்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தனி தொகுதியில் அமமுக வேட்பாளர் கதிர்காமு ஜி கள்ளுப்பட்டி கெங்குவார்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் தங்கள் பகுதியில் ஒரு கிணற்றை காணோம் என முறையிட்டார். உடனடியாக வேட்பாளர் குளம் மட்டுமல்ல தூர்வார ஒதுக்கிய பணத்தையும் காணோம் என கூறி நடவடிக்கை எடுக்க உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வீரியூரில் கிறிஸ்தவ வன்னியர் சங்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும், பஞ்சாயத்து தேர்தலில் கிறிஸ்தவ பிரதிநிதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் புதுக்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமானுக்கு ஆதரவாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டைக்கு கார்த்திக் தொண்டைமான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுத்த கட்டிடத்தில்தான் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு மன்னர் கல்லூரி உள்பட பல்வேறு அரசு கட்டிடங்கள் செயல்பட்டு வருகின்றது. எனவே அவரை வெற்றி பெற செய்யவே தாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சிலும்பு வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பரவி வருகின்றது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகளில் விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் எரிந்து கருகி வருகின்றன. காட்டுத்தீயினால் வனவிலங்குகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தீ பரவியது குறித்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே வந்த 4 சக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் 1,11,00,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இது தனியார் நிறுவனம் மூலம் நகைக்கடையிலிருந்து பெறப்பட்டு வங்கியில் டெபாசிட் செய்ய கொண்டு செல்வதாக தெரிவித்த போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உரிய ஆவணமின்றி கார் மற்றும் சரக்கு லாரியில் எடுத்துச் சென்ற 460,000 ரூபாய் பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனைச் சாவடியில் தேர்தல் நிலைத்தன்மை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட 813,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே அச்சம்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் திருக்கோவில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்குகளை அலங்கரித்து தீபமேற்றி குடும்ப நன்மைக்காகவும் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியும் பூஜை செய்தனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் இலகணேசன் திருப்புல்லானி மற்றும் உத்தரகோசமங்கை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் பாரதிய ஜனதா மீது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பயம் இருப்பதாகவும் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என ஸ்டாலின் தப்பு கணக்கு போடுவதாகவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் விஜயனை ஆதரித்து அக்கட்சியின் பிரமுகர்கள் ஆட்டோக்கள் மூலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புத்தூர் பகுதியில் திமுகவினர் ஆட்டோவில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அதிமுகவைச் சேர்ந்த பிரமுகர் சார்லஸ் தங்கள் பகுதியில் திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பேர்ணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் செக்கா நூரணியில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக உள்ள உதயகுமார் தொகுதியில் எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தாமல் ஊழல் மட்டுமே செய்து வந்ததாக தெரிவித்தார். மேலும் அமைச்சர் உதயகுமாரை ஊழல்குமார் என விமர்சித்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் லட்சுமணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பல இடங்களுக்கு நடந்தே சென்று தேநீர் கடைகளில் பொதுமக்களுடன் தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக எம்எல்ஏ சின்னப்பன் மூன்றாவது முறையாக போட்டியிடும் நிலையில் கடலையூர் உருளைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு அளித்ததோடு கிரீடமும் சூட்டி வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், இனி அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் ரூபாய் 2500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் பணியில் ஈடுபட்டு உள்ளவர்கள் மீது திமுகவினர் நடத்திய தாக்குதலில் இருவர் காயமடைந்தனர். காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் மற்றும் அந்த தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேர்தல் நடத்தை விதிமீறல்களை மீறி அமைச்சர் கடம்பூர் சேராஜு கார் அருகே பட்டாசு வெடித்து பிரச்சினையை ஏற்படுத்தியது தொடர்பாக அமமுக நிர்வாகிகள் 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழர் முன்னேற்படை அமைப்பினர் நிறுவனர் வீரலட்சுமி மை இந்தியா சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இவருக்கு யாரோ செல்போனில் ஆபாச படங்கள் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக சங்கர் நகர் போலீசில் புகார் அளித்துள்ள வீரலட்சுமி 3 நாட்களில் போலீசார் குற்றவாளியை பிடிக்காவிட்டால் தானே அந்த நபரை கண்டுபிடித்து பல்லாவரம் சந்தையில் கட்டி வைத்து உதைப்பேன் என்று இணையத்தில் வீடியோ பதிவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நாராயண ரெட்டி உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற ₹5,00,000 பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அந்த பணம் ஓசூர் கோட்டாட்சியர் குணசேகரனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் மூட்டை மூட்டையாக கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மண்டபம் சேதுநகர் பகுதியில் வேட்டை தடுப்பு காவலர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது சேதுநகர் பகுதியைச் சேர்ந்த முகமது மீராசா என்பவரிடமிருந்து 25 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சிம்பூர் சோதனை சாவடியில் சந்திரமோகன் தலைமையில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது மதுரையைச் சேர்ந்த சிவசக்தி சில்வர் கடை உரிமையாளர் சிவானந்தம் அபிராம பகுதியில் வெள்ளிப் பொருட்களை விற்பனை செய்துவிட்டு ஊருக்கு திரும்பியபோது உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அவரிடமிருந்து 24 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் அடுத்த சித்தேரி கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும்
பள்ளியின் அருகே கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகின்றது. எந்தவித அச்சமின்றி பகிரங்கமாக விற்பனை நடைபெறுவதால் மாணவர்கள் தவறான பாதைக்கு செல்வதாகவும் இதனை தடுக்க காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மொரப்பூர் அரூர் நகரம் பெத்தூர் கொலகம்பட்டி சின்னாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. காலை 8 மணி வரை பனிமூட்டம் குறையவில்லை. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் இளைஞர்கள் தீமூட்டி குளிரை சமாளித்தனா்.